நீங்க பெரிய இடம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரை கை தூக்கி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்ற இடத்த இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்குற யோகியதை இருக்கிற ஒரே பெரிய மனுஷன் இந்த ஏரியாவிலேயே பிரபாகரன் ஒருத்தன். ஐயா பெரிய மனசு பண்ணி பேசினதுக்கு மேலேயே 2 லட்சம் ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா வியாபாரம்னு வந்தா இறக்கம் காட்ட மாட்டேன், பணம்னு வந்தா பச்சாதாபம் பார்க்க மாட்டேன். எங்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்குறேன், நீங்க விற்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறீங்க. என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க அட்வான்ஸ். என்ன பிடிக்கலன்னா வெளியே போங்க. பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடட சுந்தரராசன் சாரா, என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நடிச்சு போச்சு. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, ரெண்டாவது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம், பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம், பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான், ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. அம்மா, ஐயா ஆபீஸுக்கு போறது நேரமாச்சு, டிஃபன் ரெடியா? டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியா இருக்குமா? வாங்க சுந்தரேசண்ணா உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரபாகரா. சௌக்கியமா? உன்னுடைய அந்த காலத்து ஃப்ரெண்டு சுந்தரேசம்பா. 20 வருஷத்துக்கு முன்னால வில்லிவாக்க சரஸ்வதி ஸ்டோர்ல பக்கத்து பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமேப்பா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு 3 பொண்ணு இல்ல? என் கடைசி பொண்ணுக்கு கல்யாணம்மா, நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றேன்ப்பா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா. மாச கடைசியானா நான் உங்ககிட்ட கைமாத்து வாங்குறதும், நீ என்கிட்ட கைமாத்து வாங்குறதும். எனக்கு இந்த டிவியில பிடிக்காத நிகழ்ச்சியே மலரும் நினைவுகள் தான். மேனேஜர், இந்த ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தேன். வாங்க சார். வந்தவரே, நிக்க வச்சு பேசி அனுப்பிருக்க வேணாம். பேசின தொகை ரொம்ப குறைச்சல், மொத்த பணத்தை இன்னைக்கு செட்டில் பண்ணிடுங்க. எஸ் சார். அவரை உட்கார வச்சு ஒரு கப்பு காஃபி கொடுத்தா நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம். 11 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். எஸ் சார். நீ போலாம். அந்த காலத்துல அவங்க வீட்டுல நாம எத்தனை நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்போம். 20 லட்சம் ரூபாய் லாபத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உபயோகம் இல்லாத ஒரு பழங்கதையை பத்தி நீ பேசிட்டு இருக்க. ஏய், எப்பவுமே ஸ்டேட்டஸ் மெயின்டெய்ன் பண்ண கத்துக்கடி, அறிவு கட்டவளே. சாப்பிடவே இல்லையே ராஜேஸ்வரி. இன்னைக்கு கிடைக்க போற லாபத்தை நினைக்கிறப்பவே என் மனசு நிரம்பி போச்சு, வயிறு நிரம்பி போச்சு. அது போதுண்டி எனக்கு.